ரொம்ப களைப்பாக இருப்பீங்க, உள்ளே போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. செல்வி செல்வி, இவங்களை வந்து உள்ளே கூட்டிகிட்டு போ. இட்ஸ் ஓகே ஆண்டி, எங்களுக்கு டயர்டாக இல்லை ஆண்டி. நாங்கள் கிட்ஸுக்கு எல்லாத்துக்கும் கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கோம், அதை எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு வேணால் கொஞ்ச நேரம் போய் உள்ளே ரெஸ்ட் எடுக்கிறோமே. வாவ் மம்மி, எங்கள் ரெண்டு பேத்துக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? ஏன் மம்மி சொல்லவே இல்லை? ஸ்ட்ராபெரி, உங்கள் ரெண்டு பேத்துக்கு மட்டும் கிஃப்ட் வாங்கிட்டு வரல, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். அவங்களையும் போய் கூட்டிகிட்டு வாப்போ. Come on mummy, avanga ellathukku edukaga neenga vaangittu vandinga? What is this strawberry? Avanga ellarum unga friends thane, avangala vittittu eppadi na ungalku mattum vaangittu vara mudiyum? Bunty, Nancy, ellarum seekrama vaanga. Auntie, edhukku auntie enga ellathi koopdinga? Enna vishayam? Unga ellathukku na Diwali gift vaangittu vandirken, adha ellathi open panni paaka vendama, adukaga dhaan koopten. Hi auntie, unmiyave enga ellathukku seithu dhaan vaangittu vandirkeengla? எஸ் சிண்டு, இங்கே யார் யார் இருக்காங்கன்னு பண்டி மாம் கிட்ட நான் ஃபோன் பண்ணி கேட்டு உங்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். மம்மி உண்மையை சொல்லுங்கள், இது எல்லா கிஃப்ட்ஸும் எனக்கும் ப்ளூபெரிக்கும் தானே? கண்டிப்பாக இல்லை ஸ்ட்ராபெரி, உனக்கும் ப்ளூபெரிக்கும் கிஃப்ட் இருக்குது, பட் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஓகே கைஸ், சொல்லுங்கள் யாருக்கு ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணலாம்? ஆண்டி, ஸ்ட்ராபெரி அக்காக்கும் ப்ளூபெரி அக்காக்கும் எங்களை பார்த்தாலே பிடிக்காது, ஆனால் நீங்கள் எல்லாத்துக்கும் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? உங்களை மாதிரி சின்ன பசங்க சண்டை போடுறது நார்மல் தான், பட் எங்களை மாதிரி பெரியவங்களுக்கு நீங்கள் எல்லாரும் ஒன்று தானே. ஓகே, இப்போ பண்டி அண்ட் பப்ளுவோட கிஃப்டை ஓப்பன் பண்ணிடலாமா? ஆண்டி, எதுக்கு ஆண்டி உங்களுக்கு வீண் சிரமம்? இதில் ஒரு கஷ்டமும் இல்லை பண்டி, நான் ஸ்ட்ராபெரிக்கும் ப்ளூபெரிக்கும் கிஃப்ட் வாங்க போயிருந்தேன், அப்போ தான் பண்டி மாம் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, ஸோ நான் எல்லாத்துக்கும் சேர்த்து வாங்கிட்டேன். சரி ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஆண்டி என்னது ஆண்டி, கிஃப்டோட ஷேப்பே பார்க்கறக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு ஆண்டி, என்னவா இருக்கும்? டே பண்டி, இது என்னடா, இது பார்க்கறக்கு பெண்ணை விட பெருசு மாதிரி தெரியுது, ஆனால் பெண்ணோட சைஸில் தான் இருக்கு. ஹை, கன் பெண்ணா ஆண்டி? கன் பெண்ணா வாங்கிட்டு வந்திருக்கீங்க? எனக்கும் பப்ளுக்கும் கன் பெண்ணுனா ரொம்ப பிடிக்கும் ஆண்டி. இதில் ஸ்டாண்ட் இருக்கு, லைட் இருக்கும், சூப்பராக இருக்கு ஆண்டி. ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. இது எப்படி ஓப்பன் பண்ணணும்? டே பண்டி, எங்கிட்ட குடுறா, இதை இப்படி தான் ஓப்பன் பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா கேப்பில் தான் கன் இருக்கும் தெரியுமா ஆண்டி? க்ரீன் கலர் ஒன்று, ப்ளூ கலர் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கீங்க, ரெண்டு கலர்ஸுமே எங்களுக்கு பிடிக்கும் ஆண்டி. உண்மையாகவே எங்களுக்கு இந்த கிஃப்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு, தேங்க்ஸ் ஆண்டி. பண்டி அண்ணா, பண்டி அண்ணா, ரெண்டு கன் பென் வச்சுருக்கீங்கல்ல, எனக்கு ஒன்று கொடுங்கண்ணா. இந்த கன் பென் வாங்கணும்னு நான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். சிண்டு, நீ இன்னும் சின்ன பையன் தானே, ஸ்கூலுக்கு பென்ல எல்லாம் எழுதக்கூடாதுல்ல, உனக்கு எதுக்கு பென் சிண்டு? டே சிண்டு, நீ பென்னில் எல்லாம் எழுதக்கூடாது, பென்சிலில் தான் எழுதணும். அது மட்டும் இல்லை, எனக்கு ஆண்டி கிஃப்டாக கொடுத்தது எப்படிடா நான் மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும்? கவலைப்படாத சிண்டு, உனக்கும் ஸ்பெஷல் கிஃப்டாக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன், நீ வேணா உன்னோட கிஃப்டை இப்போவே ஓப்பன் பண்ணி பாரு. வேண்டாம் வேண்டாம், நான் கடைசியாகவே என்னோட கிஃப்டை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிறேன் ஆண்டி. ஓகே, நெக்ஸ்ட் லில்லி அண்ட் லோட்டஸ், உங்கள் ரெண்டு பேத்துக்கு கூட ஒரே மாதிரி கிஃப்ட் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன், ஓப்பன் பண்ணி பாருங்க. ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி, எங்க வீட்டுல வாங்கினா கூட எனக்கும் லோட்டஸ்க்கும் எப்பவுமே ஒரே மாதிரி கிஃப்ட் தான் வாங்குவாங்க. எனக்கு அது நல்லா தெரியும் லில்லி, நான் கூட ஸ்ட்ராபெரிக்கும் ப்ளூபெரிக்கும் எப்பவும் ஒரே மாதிரி கிஃப்ட் வேற கலர்ல தான் வாங்குவேன், அதனால தான் கரெக்டா பாத்திருக்கேன். பட் உங்களுக்கு இது பிடிக்குமா பிடிக்கலையான்னு எனக்கு தெரியல. வாவ் ஆண்டி, இது மல்டி கலர் ஃப்ளோட்டிங் பென் தானே? எங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு ஆண்டி. இது பண்டியோட பர்த்டேக்கு யாரோ கிஃப்ட் பண்ணாங்க, அப்பவே நாங்க ரெண்டு பேரும் இத வாங்கணும்னு ஆசைப்பட்டோம், பட் இது இப்ப எங்களுக்கு கிஃப்டாவே கிடைச்சிருச்சு. உண்மையாவே எங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஆண்டி. தேங்க் யூ சோ மச் ஆண்டி. இந்த ஃப்ளோட்டிங் பென் இருந்தா டைம் போறதே தெரியாது. தேங்க்ஸ் ஆண்டி. லில்லி அக்கா, நீங்கள் ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் தானக்கா இருக்கீங்க, எதுக்குக்கா ரெண்டு செட் ஃப்ளோட்டிங் பென்? பேசாம எனக்கு ஒன்று கொடுத்துருங்கக்கா. டே சிண்டு, ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க? ஒருத்தங்க வந்து கிஃப்ட் பண்ணதெல்லாம் நம்ம கேட்கலாமா? அப்படியெல்லாம் கேட்க கூடாது சிண்டு, நீ பேசாம போய் இடத்துல நில்லு போ. சிண்டு, நீ எதுக்காக கவலைப்பட்டுட்டு இருக்க? நீ பேசாம உன்னோட கிஃப்டை இப்பவே ஓபன் பண்ணி பார்த்தறலாம்ல, அப்பதான் உனக்கு ஹாப்பியா இருக்கும். வேண்டாம் வேண்டாம், நான் எல்லாத்தோட கிஃப்டையும் பார்த்துட்டே கடைசியா தான் என்னோட கிஃப்டை நான் ஓபன் பண்ணுவேன், அப்பதான் சஸ்பென்ஸா சூப்பரா இருக்கும். சிண்டு, நாங்க ரெண்டு பேரும் ஒரே வீட்ல இருந்தா கூட நாங்க தனித்தனியா தான் விளையாடுவோம், தனித்தனியா தான் படிப்போம். சோ சாரி சிண்டு. ரோஸ், ஆண்டி நம்ம கொடுத்த கிஃப்டா நம்ம இப்பவே ஓபன் பண்ணிடலாம். இந்த சிண்டு மாதிரி சஸ்பென்ஸ் சர்ப்ரைஸ் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க வேண்டாம். சாரி நான்சி அண்ட் ரோஸ், உங்களுக்கு தான் எனக்கு என்ன எடுக்கிறதுனே தெரியல, ஸோ லாஸ்ட் மினிட்ல எடுத்ததால உங்களுக்கு இது பிடிக்குமா பிடிக்கலையான்னு எனக்கு தெரியலம்மா. ஆண்டி நீங்க எதுக்கு இப்ப கவலைப்படுறீங்க? நீங்க என்ன வாங்கிட்டு வந்திருந்தாலும் எனக்கும் நான்சிக்கும் கண்டிப்பா அது பிடிக்கும் ஆண்டி. கிஃப்ட்ல பிடிக்காதுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆமா ஆண்டி, நீங்க என்ன வாங்கிட்டு வந்தாலும் பார்க்காமயே எங்களுக்கு பிடிக்கும். ரோஸ், நான் ஓபன் பண்றேன், என்கிட்ட கூட நான்சி, நான் அதை ஈஸியா ஓபன் பண்ணிடுவேன். ஏய் ரோஸ், இது வந்து எரேசர் தானப்பா,
டோனட் எரேசர் பாப்சிக்கல் எரேசர் ஆண்டி எங்க ரெண்டு பேத்துக்கு இது ரொம்ப பிடிக்கும் ஆண்டி இது எப்பவுமே எங்களுக்கு ஃபேவரட் தான் இது பார்க்கறதுக்கு ரொம்ப கியூட்டா இருக்கும் ரோஸ் இருப்பா இத ஓபன் பண்ணி பார்க்கலாம் வாவ் இந்த குட்டி குட்டி பாப்சிக்கல்ஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப கியூட்டா இருக்கு தேங்க்ஸ் ஆண்டி ரோஸ் இந்த ரெண்டு பாக்கெட்ல உனக்கு எது பிடிச்சிருக்கோ நீ எடுத்துக்கோப்பா நான் இன்னொரு பாக்கெட் எடுத்துர்க்கேன் நான் பேசாம ஒரு ஐடியா கொடுக்கட்டுமா ஒவ்வொரு டிசைன்லயும் ஈச் 2 2 பீசஸ் எடுத்துக்கலாம் எனக்கு 2 டோனட் 2 பாப்சிக்கல்ஸ் ரோஸ் அது கூட சூப்பர் ஐடியாவா தான் இருக்கு ரெண்டு பேத்துக்கிட்டயும் ரெண்டு டிசைனும் இருக்கும் நான்சி அக்கா ஒரே டிசைன்ல எதுக்குக்கா ரெண்டு ரெண்டு பேசாம எனக்கு ஒரு பாப்சிக்கல் எனக்கு ஒரு டோனட் கொடுத்துருங்கக்கா கம் ஆன் சிண்டு நானும் ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்துட்டே இருக்கேன் நீ எல்லாத்தோட கிஃப்ட்டையும் கேட்டுட்டே இருக்க இது ரொம்ப மோசமான ஹாபிட் தெரியுமா அடுத்து உங்களுக்கு கிஃப்ட்டா வந்தது கேட்க கூடாது சிண்டு இந்த மாதிரி பண்ணாத ஓகே சிண்டு எப்படியும் அவனோட கிஃப்ட் ஓபன் பண்ண மாட்டான் சோ ஸ்ட்ராபெரி அண்ட் ப்ளூபெரியோட கிஃப்ட்டை ஓபன் பண்ணி பார்த்தறலாமா வாவ் மம்மி நாங்க ரொம்ப நாளா கேட்டிட்டு இருந்த கிஃப்ட் தானே உங்களுக்கு வாங்கிட்டு வந்திருக்கீங்க என்னை டிசாப்போயிண்ட் பண்ணிட மாட்டீங்கல்ல மம்மி நான் போன ஷாப்ல என்ன இருந்துச்சோ அதுதான் வாங்குன ஸ்ட்ராபெரி ஓ மை காட் மம்மி என்னது மம்மி பாக்கறதுக்கு பென்சில்ஸ் மாதிரி இருக்கு ஸ்பைடர்மேன் டிசைன் போட்டுருக்கு ஓ மை காட் மம்மி இது பாய்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க இது பென்சில் தானே அது பென்சில் இல்ல ஸ்ட்ராபெரி அது ரோலிங் க்ரையான்ஸ் கீழ இருந்து இந்த மாதிரி ரோல் பண்ணினா க்ரையான்ஸ் வரும் இது உங்களுக்கு ஆர்ட் கிளாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி தான் நான் வாங்கிட்டு வந்தேன் மம்மி गर्ल्स எல்லாம் யாராவது இந்த மாதிரி அவெஞ்சர்ஸ் ஸ்பைடர்மேன் போட்ட தீம் வாங்கிட்டு வருவாங்களா गर्ल्स எல்லாம் எப்பவுமே ஹலோ கிட்டி பிரின்சஸ் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க கம் ஆன் ஸ்ட்ராபெரி அந்த மாதிரி எதுவும் இல்ல எல்லாமே நம்மள டிசைட் பண்றது தான் சரி ஓகே தீம விடுங்க மம்மி நாங்க ரெண்டு பேரும் இருக்கோம் பட் ஒரே ஒரு பாக்கெட் தான் வாங்கிட்டு வந்திருக்கீங்க இத எப்படி நாங்க ஷேர் பண்ணிக்க முடியும் அக்கா உங்களுக்கு வேண்டானா இது வேணா எனக்கு கொடுத்துருங்க அக்கா நீங்க ரெண்டு பேரும் ஒரே ரூம்ல தானே இருக்கீங்க சோ ஷேர் பண்ணி ஈஸியா கலரிங் பண்ணலாமே அதுல என்ன ப்ராப்ளம் நோ நோ மம்மி நீங்க எல்லாத்துக்குமே நல்ல கிஃப்ட்டா வாங்கிட்டு வந்திருக்கீங்க எங்களை தான் இவங்க முன்னாடி ரொம்ப இன்சல்ட் பண்றீங்க ஹே ஸ்ட்ராபெரி அண்ட் ப்ளூபெரி உங்க மாம் உங்ககிட்ட விளையாடிட்டு இருக்காங்கன்னு கூட உங்களுக்கு தெரியலையா உங்க மாம் என்னைக்காவது இப்படி பண்ணிருக்காங்களா ஓ அப்படின்னா ஆண்டி பிராங்க் பண்ணாங்களா அப்படின்னா இந்த கிஃப்ட் யாருக்கும் இல்ல ஆண்டி இதை வேணா நான் எடுத்துக்கிறேன் ஆண்டி கண்டிப்பா இதை நீ எடுத்துக்கலாம் சிண்டு பிகாஸ் இதை நான் யாருக்குமே வாங்கவே இல்லை இருந்துச்சு நான் வாங்கிட்டேன் எடுத்துக்கோ அது மட்டும் இல்ல உனக்குன்னு தனியா ஸ்பெஷலா கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் சிண்டு சோ அதுவும் உனக்கு தான் ஓகே மம்மி இப்பவாது எனக்கு ப்ளூபெரிக்கு வாங்கிட்டு வந்த கிஃப்ட்ட காமிக்க போறீங்களா இல்லையா ஓகே ஓகே உங்ககிட்ட இதுக்கு மேல விளையாட மாட்டேன் இதுதான் நான் உங்க ரெண்டு பேத்துக்கு வாங்கிட்டு வந்திருக்கிற கிஃப்ட் எப்பவும் போல ரெண்டு பேத்துக்கு ஒரே கிஃப்ட் தான் வேற வேற கலர்ல ஓகே இது என்னன்னு தெரியுதா சீக்வன்ஸ் பேக் யூனிகார்ன் டிசைன் போட்டது வாவ் மம்மி இத தான் நாங்க ரொம்ப நாளா வாங்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தோம் நீங்க வாங்கிட்டு வந்துட்டீங்க இந்த பேக் ரொம்ப கியூட்டா இருக்கு மம்மி நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணத விட இது ரொம்பவே கியூட்டா இருக்கு தேங்க் யூ சோ மச் மம்மி ரெண்டு கலருமே எனக்கு பிடிச்சிருக்கு லைட் பிங்க் அண்ட் டார்க் பிங்க் ப்ளூபெரி எது எடுத்துக்கிட்டாலும் எனக்கு ஓகே தான் பிகாஸ் எனக்கு டார்க் பிங்க்கும் ஓகே லைட் பிங்க்கும் ஓகே அது எப்படி உங்களுக்கு தீபாவளிக்கு கொடுக்கிறது கண்டிப்பா ஸ்பெஷல் கிஃப்டா தானே இருக்கணும் எப்படி நான் ஏமாத்துவேன் ஆண்டி எல்லாரும் அவங்க உங்க கிஃப்ட ஓபன் பண்ணிட்டாங்க இப்போ வேணா நான் என்னோட கிஃப்ட ஓபன் பண்றேன் சிண்டு அண்ணா போங்கண்ணா உங்களுக்காக வெயிட் பண்ணி எல்லாரும் அவங்க உங்க கிஃப்ட ஓபன் பண்ணிட்டாங்க கடைசில நம்ம மட்டும் தான் லாஸ்ட் இட்ஸ் ஓகே மா எப்படியும் ஓபன் பண்ண தானே போறீங்க இந்தாங்க ஓபன் பண்ணி பாருங்க ஆண்டி என்னது ஆண்டி எல்லாத்தோட கிஃப்ட்டும் பெருசா இருந்துச்சு எங்களது மட்டும் பாக்குறக்க குட்டியா இருக்கு டே சிண்டு கிஃப்ட் எதுவா இருந்தாலும் இந்த மாதிரி பேசக்கூடாதுடா கண்டிப்பா உனக்கும் நல்லதா தான் வாங்கிட்டு வந்திருப்பாங்க பாரு பர்கர் போட்டதே கோகோ கோலா போட்டதே அதுக்கு அப்புறம் ஐஸ்கிரீம் டிசைன் கடைசியா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் போட்டதே அண்ணா எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு ஆண்டி ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி சிண்டு அண்ணா இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் ஐஸ்கிரீமும் நான் எடுத்துக்கறேன் உங்களுக்கு தான் பர்கர் கோகோ கோலாவுனா ரொம்ப பிடிக்குமே அது ரெண்டும் நீங்க எடுத்துக்கோங்கண்ணா ஆண்டி போங்க ஆண்டி நீங்க எங்களை நல்லா ஏமாத்திட்டீங்க சோட்டு எனக்கு இது ரெண்டும் சுத்தமா பிடிக்கல எனக்கு இதெல்லாம் வேண்டாம் சிண்டு அண்ணா உங்களுக்கு அந்த பர்கர் கோகோ கோலா பிடிக்கலனா பரவாயில்லைண்ணா என்னோட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் ஐஸ்கிரீமும் வேணா எடுத்துக்கோங்கண்ணா எனக்கு இந்த டிப் பென்சிலே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்க நீ வேற எல்லாத்தையும் நீயே எடுத்துக்கோ எனக்கு எந்த கிஃப்ட்டும் வேண்டாம் ஓ மை காட் சாரி சிட்டு உனக்கு உண்மையாவே கிஃப்ட் பிடிக்கலையா உனக்கு பிடிக்கும்னு நினைச்சுதான் நான் வாங்கிட்டு வந்தேன் இட்ஸ் ஓகே சிண்டு உனக்கு தான் இந்த ரோலிங் கிரையான்ஸ் இருக்கே இதையும் எடுத்துக்கோ டே சிண்டு மத்தவங்களுக்காவது ஒரு கிஃப்ட் தான் உனக்கு தான் ரெண்டு கிஃப்ட் தர்றாங்கல்ல இப்பவும் எதுக்குடா மூஞ்சி தொங்க போட்டுட்டு நின்றுட்டு இருக்க உங்க ரெண்டு பேத்துக்கு கன் பென் கொடுத்தாங்க லில்லி அக்காக்கு ஃப்ளோட்டிங் பென் அவங்களுக்கெல்லாம் நல்ல நல்ல எரேசர் அதை விட ஸ்ட்ராபெரி அக்காக்கு எல்லாம் இவ்வளவு சூப்பரான கிஃப்ட் கொடுத்தாங்க ஹே சிண்டு ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ அவங்க ஒண்ணு உங்க அம்மா அப்பா கிடையாது என்னோட அம்மா அப்பா ஓகே
ஸ்ட்ராபெரி ஸ்ட்ராபெரி இப்படித்தான் ஒரு சின்ன பையன் கிட்ட பேசுவியா? என்ன பேசணும் ஏது பேசணும்னு உனக்கு தெரியாதா? எனக்கு நீங்க எல்லாருமே ஒண்ணுதான், ஓகே சிண்டு? உனக்கு கண்டிப்பா நான் போருக்குள்ள ஒரு நல்ல கிஃப்டா வாங்கி தருவேன். ஸ்ட்ராபெரி அக்கா சொன்னதுதான் உண்மை. அவங்க உங்க அம்மா அப்பாங்கிறதுனால தான் நல்ல கிஃப்டா வாங்கிட்டு வந்திருக்காங்க. எனக்கு தான் அம்மா அப்பாவே இல்லையே, அதனால எனக்கு கிஃப்ட்டும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம். இதையும் எடுத்து யாருக்காவது கொடுத்துருங்க ஆண்டி, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் போறேன். சாரி பண்டி, இந்த மாதிரி நடக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அவன் என்ன போறப்ப எனக்கு அம்மா அப்பா இல்லைன்னு சொல்லிட்டு போறான். ஆண்டி, அவன் எப்பவுமே இப்படிதான். அவன் பேசுனதெல்லாம் மனசுல வச்சிட்டு இருக்காதீங்க. உங்க மேல எந்த தப்பும் இல்ல ஆண்டி, அவன் மேலதான் எல்லா தப்பும். போச்சு ரோஸ், இனி ஒரு வாரத்துக்கு எனக்கு அம்மா அப்பா இல்ல அம்மா அப்பா இல்லன்னு சொல்லி அழுதுகிட்டே கிடப்பான். சோட்டு வேற, பாவம் எவ்வளவு சோகமா இருக்கான்னு பாரு.